கடவுளை அடைவதற்கு எது துணை என்று கூறும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வண்ணமான மிகுதி இருந்தால் அங்கே சக்தி விசாரம், சக்தி விசாரத்துக்கு இடமே இல்லாமல் இருக்கும். அப்போ இது போன்ற குணக்கேடுக்கு என்ன ஐயா உபாயம்னா, சரி இப்படி எல்லாம் அடாவது ஒரு வன்மன் இறக்கம் காட்ட இறக்க கடவுளை அடைவதற்கு என்ன துணை வேணாம், கனிந்த மனம் வேண்டும். அங்கே வன்மனை கொண்டு செல்ல முடியாது. அப்போ கனிந்த மனம், இறக்க சிந்தை, எதையும் மென்மையாக இருக்க வேண்டும், வன்மனை அங்கே செல்லாது. அப்போ மென்மனம் வன்மனை கொண்டு தடைவன் திருவடியை பற்ற முடியாது. ஒரு உயிர் இறக்க, ஒரு உயிர் துன்பப்பட்டால் இறக்க அதுக்கு கருணை காட்டக்கூடிய அல்லது இறக்கம் காட்டக்கூடிய அறிவு இல்லை என்றால் அங்கே குறைபாடு உண்டு என்று பொருள். ஒரு சிலர் இறக்கம் காட்டுகிறான் முன் செய்த நல்வினை காரணமாக அல்லது சான்றுகள் துணை காரணமாக. அந்த இறக்க சிந்தை அல்லது கனிவு சிந்தை அல்லது தயை அல்லது ஜீவகாரண்யம் அல்லது ஜீவதெய்வம் ஒரு சிலருக்கு வளர்த்து இயல்பாக அமைந்ததா, அது முன் செய்த நல்வினையாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் உயர்ந்த குடும்பத்தில் தோன்றியிருக்கலாம், அது சான்றோர் தொடர்பு இருக்கலாம். அவர்களுக்கு எதையும் வன்மனம் மாறியே வரும். இப்போ ராமலிங்க சாமியில் இருக்கிறார் சர்வகாருண்யர், அப்படின்னா எல்லா வகையான கருணையே கருணையின் சிறப்பிடம் அவர். எல்லா ஞானிகளும் அது போன்று தான். ஞானி என்றாலே அவன் ஜீவகாரணியத்தை கடைபிடித்தவனாக இருக்க வேண்டும், சர்வகாருண்யனாக இருக்க வேண்டும். மிக்க தீப ஜீவகாருண்யம் உள்ளவன் தான் ஞானியாக முடியும். அப்போ அறிந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஜீவகாருண்ய சர்வகாருண்யரான அல்லது மிக்க தயசு உள்ள ஜீவகாருண்யம் உள்ளவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த சங்கத்தின் வேலையை அதுதான். ஞானிகள் திருவடியை பற்றுங்கள். இப்போ ஞானியானவன் மிக்க கருணையே வடிவானவன், சிறந்த அறிவாற்றுள்ளவன், குண பண்பாளன், மிக்க கருணையே வடிவான மக்கள் திருவடியை பற்ற செய்தால் என்ன ஏற்படும்னா, அதுபோன்ற வன்மனம் மெல்ல 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 சாந்தமாகும். எந்த அளவுக்கு ஞானிகள், எந்த அளவுக்கு மாணிக்க வாசகனையோ ராமலிங்க சாமியோ தாயுமான சாமியிலையோ பட்டாத்தார் பத்திரகிரி திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் பதஞ்சலி அருணகிரி போன்ற ஞானிகளை எந்த அளவுக்கு பூசிக்கிறானோ அந்த அளவுக்கு வன்மனம் மாறும். அந்த வன்மனம் நீங்கினால் இயல்பாகவே அங்கே மென்மனம், மென்மையான மனம் வரும். அப்போ அது போன்ற மென்மனம் பெற வேண்டும். அப்போ மென்மனம் பெற்றால் யாருடைய லாபம் என்னான்னு கேட்டான், அவன் தான் அறிவான் சத்து அசத்தையும். நம்மை வஞ்சித்தது உடம்பா உயிரா, இயற்கையா செயற்கையா தான் ஆராய்வான். நம்மை வஞ்சித்தது நம்ம மனமா உடம்பா உயிரா என்று ஆராய்வான். உடம்பா உயிரா என்று ஆராய்ந்தால் சத்து விசாரம் செய்கிறான் என்று பொருள். உடம்பை உயிரையும் பற்றி அறிகின்றவன் நிச்சய இயற்கையை பற்றி அறிவான். இயற்கை அறிந்தவன் உடம்பு உயிரையும் பற்றி அறிவான். இயற்கை அறிந்தவன் பெண் ஆணை பற்றி அறிவான். இயற்கை அறிந்தவன் காமத்தின் சீற்றத்தையை பற்றி அறிவான். இயற்கை அறிந்தவன் பசி அறிவான், பசிக்கேற்ற உணவு அறிவான், எல்லாவற்றையும் அறிவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.